குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம கடைசி உள்ள பார்த்தோம் அப்படின்னா காந்தவியல் அப்படின்னு பார்த்ததுல பயோஸ்பர் விதி, அந்த விதியினுடைய சமன்பாடு, அதுக்கும் சூழல் இருக்கிற ஒற்றுமைகள் என்ன, வேற்றுமைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம். அது ஒரு பிரேக்கா இருக்கீங்க. ஸோ இந்த ஒரு என்ன படிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.8.2 மின்னோட்டம் பாயும் நீண்ட நேரான கடத்தினால் ஏற்படக்கூடிய காந்த புலத்திற்கான சமன்பாட்டை நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்என் அப்படிங்கிறது மிக நீண்ட ஒரு கடத்தி, நீண்ட நேரான ஒரு கடத்தி எம், அதாவது எம் என் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு என் எம் ஒரு நீண்ட நேரான கடத்தி நம்ம எடுத்துக்கிறோம், சரிங்களா? சோ இதுல பாத்தீங்கன்னா ஐ என்ற மின்னோட்டம் பாயுது, சரிங்களா? ஐ என்ற மின்னோட்டம் பாயுது. இதுல என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா டிஎல் அப்படின்ற மிகச்சிறிய நீளம் கொண்ட ஒரு மின்னோட்ட கூறு நம்ம எடுத்துக்கிறோம், மிகச்சிறிய ஒரு கூறு முன்னாடி எடுத்துக்கிற வயர்ஸ் அப்படின்னா அதே மாதிரி எடுத்துக்கிறோம். சோ இதனுடைய மையம் வந்து ஒரு மையம் புள்ளி வந்து ஏ அப்படின்னு. சோ இந்த நீண்ட கடத்தினுடைய மையம் வந்து பாத்தீங்கன்னா ஓ, ஓகேங்களா? இந்த ஓவிலிருந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஏ அப்படிங்கிற புள்ளி இருக்க மின்னோட்ட கூறு மைய புள்ளி ஏ இருக்குங்களா, இந்த ஏவுக்கும் நம்ம எடுத்துக்கூடிய இந்த நீண்ட நேராக இருக்கிற மையம் ஓவிற்கும் உள்ள தொலைவு என்ன சொல்றதுன்னா எல் அப்படின்னு ஸ்மால் எல் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ரைட். இப்ப என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா இந்த மைய புள்ளி ஏவுல இருந்து மின்னோட்ட கூறினுடைய மைய புள்ளி ஏவுல இருந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஆறு அச்சு தொலைவுல பி என்ற ஒரு புள்ளி நம்ம இருக்கு. அதே மாதிரி இந்த மிக நீண்ட கடத்தி எம்என் அப்படின்ற ஒரு கடத்தி பாத்தீங்கன்னா மையத்துல இருந்து ஏ தொலைவுல இருந்து ஒரு புள்ளி இருக்கு, ஓகேங்களா? சோ ரெண்டுலயும் இந்த புள்ளி பி இருக்கு. இந்த புள்ளி பி ல தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்த காந்த புலத்தோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்றோம், முதல்ல இந்த மிகச்சிறிய மின்னோட்ட ஒரு டிஎல் நீளமுடைய அந்த மின்னோட்ட கூறு ஏற்படுத்தக்கூடிய காந்த புல மதிப்பு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் மொத்த நிகர காந்த புல மதிப்பு என்ன பண்றோம், அதனுடைய தொகையீடு மதிப்பு வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். பயர் சார்ந்த எதை சொல்லுவோம் அதை நம்ம சேர்க்கிறோம், சரிங்களா? சோ இப்ப மிக நீண்ட கடத்தி இருக்கியா, அதனுடைய மேல் கீழ் மூலம் இந்த பி என்ற புள்ளியோட நம்ம இணைச்சு வச்சுங்களா, இந்த மாதிரி நம்ம இணைக்கிறோம். இணைக்கும் போது ரெண்டு விதமான கோணங்களுக்கு ஏற்படுது. இப்ப பாத்தீங்கன்னா பை ஓட்ட என்ற கோணம் கீழ் பகுதியும் எந்த என்ற பகுதி பகுதியும் கடத்தியுடைய எம் என்ற பகுதியில் என்ன பண்ணுன்னா பை சோட்டு கோணம் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி இந்த மின்னோட்ட கூறு இல்லையா, இந்த மின்னோட்ட கூறு பாருங்க இங்க இருக்க பாத்தீங்கன்னா உண்டாக கோணம் வந்து இது தீட்டா, அப்ப எவ்வளவு 180 - தீட்டா, அதாவது பை மைனஸ் தீட்டா, பை 180, இல்லைங்களா? அப்ப 180 - தீட்டா என்ற கோணத்தை அந்த தொகுப்பு உருவாக்குது. dl வெக்டர் வெக்டர் r ஸ்கொயர் sin தீட்டா இன்டு n கேப், n கேப்ங்கிறது ஓரளவு வெக்டர் நமக்கு தெரியும், சரிங்களா? சோ காந்தப்புலத்தோட திசை எதுனா தாளத்திற்கு செங்குத்தாக இருக்கும். ஏனா பயர் சார் இந்த கடைசி சிறப்பு நம்ம என்ன பச்சோம், செங்குத்தாக இருக்குனா அப்ப sin தீட்டா 90 என்ன நமக்கு காந்தப்புலத்தோட மதிப்பு கிடைக்கும், பெருமா கிடைக்கும், இல்லீங்களா? அப்போ காந்தப்புலத்தோட திசை தாளத்திற்கு கிட்ட இடத்துல செங்குத்தாக இருக்கு, சரிங்களா? சோ இந்த சமன்பாட்டுல இருக்கு பாத்தீங்கன்னா இந்த dl வெக்டர் இந்த மதிப்பையும் இந்த ஆர் ஸ்கொயர் இல்லையா இந்த மதிப்பு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இப்ப பாருங்க, சோ டிஎல் ஆர் மதிப்பு நம்ம கிடைக்கிறோம். இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த மிக மிக மின்னோட்ட கூறு பாத்தீங்களா இந்த கூறுல ஒரு சிறு பகுதி நம்ம எடுத்துக்கலாம். எங்க எடுத்துக்கோங்க பாத்தீங்கன்னா ஓ பி ஏ இந்த சிறிய முக்கோணத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், இது கற்பனை எடுத்துக்கலாம், ஓகேங்களா? அப்ப முக்கோணம் பி ஏ ஓவில் இருந்து சொல்றாங்க பி ஏ ஓ அப்படின்ற முக்கோணம் எடுத்துக்கலாம். இந்த முக்கோணத்தை இது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா tan pi minus theta அப்படிங்கிறது minus tan theta. நான் வெச்சிருக்கேன் tan pi minus அதாவது tan 180 minus theta அது minus tan theta, ஓகேங்களா? சோ இப்போ இந்த மதிப்பு எடுத்துட்டு நம்ம கூட minus வரும், l = minus a / tan theta அப்படிங்கிறது.
இத இந்த மைனஸ் தியரம் தெரியாமோ 1 பை tan தியரம் இருக்குல்ல இந்த 1 பை tan தியரம் அப்படிங்கிறது எது புரியுதுன்னா காட் தியரம் 1 பை tan தியரம் புரியுது காட் தியரம் அப்ப n = - a காட் தியரம் கிடைக்கும் இப்ப நாம என்ன பண்றோம் dm இருக்குதா வேணும் இல்லையா அப்ப என்ன பண்ணிடுறோம்னா l dm ஆ சேஞ்ச் பண்ணுங்க இல்லீங்களா டிஃபரன்ஷியேட் பண்ணி dl ஆ பாத்தீங்கன்னா இது மைனஸ் a அப்படியே இருக்கும் இந்த காட் தியரம் என்ன கேட்டீங்கன்னா - cosec / தியரம் அப்படிங்க அதே மாதிரி இந்த தீட்டாவோட மதிப்பு என்ன கிடைக்கும் டி தீட்டா அப்படிங்கிறது அடிஷனல் மதிப்பு இல்லீங்களா அப்ப பாத்தீங்கன்னா dm = மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் a cosec / தீட்டா இன்டு டி தீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணும் தீட்டா வந்து டி தீட்டா சேஞ்ச் ஆகும் இல்லீங்களா அப்ப dl = a இன்டு cosec / தீட்டா இன்டு டி தீட்டா கிடைக்கும் இப்போ dl மட்டும் கிடைச்சிருக்கு அடுத்து என்ன பண்ணிடலாம் r கிடைக்கும் சோ இதே முக்கோணம் எடுத்துக்கோ அதே முக்கோணம் pao அப்படிங்கறோம் இப்போ முதல்ல tan 5 - தீட்டா கிடைச்சோம் இதுல sin தீட்டா கிடைக்கும் சரிங்களா sin தீட்டாங்கிறதுனா a / r இல்லீங்களா சோ இப்போ என்ன பண்ணா r கிடைக்கும் அப்ப இதையும் என்ன பண்ணா இன்டர்சேஞ்ச் பண்ணிடலாம் அப்ப r இந்த பக்கமும் sin தீட்டா இந்த பக்கமும் அப்ப r = a / sin தீட்டா கிடைக்கும் இதுலயும் a-வ தெரியாம 1 / sin தீட்டா வெச்சிட்டினா 1 / sin தீட்டா அப்படிங்கிறது cosec தீட்டா அப்ப r = a / cosec தீட்டா அப்படிங்க கிடைக்கும் அங்க நமக்கு என்ன வேணும் r மதிப்பு கண்டுபிடிச்சோம் இல்லீங்களா r மதிப்பு கண்டுபிடிச்சோம் dl r ரெண்டு மதிப்பு கண்டுபிடிச்சோம் அப்ப இந்த சமன்பாடு 2 இந்த சமன்பாடு 3 எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச அந்த நிகழ்ச்சிய வீட்டோட குறையா இருக்கக்கூடிய காந்த புலத்தை மதிப்பு இந்த சமன்பாடு 1 வச்சிரோம் அப்போ இந்த சமன்பாடு ரெண்டையும் மூணையும் அந்த ஏற்கனவே கண்டுபிடிச்ச dv வெக்டர் அப்படிங்கற காந்த புலத்தை மதிப்பு கொண்டு பிரதிபலிக்கும் சமன்பாடு 1 ல பிரதிபலிக்கும் புரியுதா dv வெக்டர் சொல்ல சமன்பாடு 1 என்ன μ0 i / 4 π dl வெக்டர் / r² sin θ θ இது சமன்பாடு சோ இதுல வந்து என்ன பண்ணோம் அப்படினா இந்த dl மதிப்பையும் இந்த r² மதிப்பையும் வந்து புரியுதா கண்டுபிடிச்சோம் இந்த dl உடைய மதிப்பையும் இந்த r² மதிப்பையும் இங்க என்ன பண்ணோம் இங்க சப்ஸ்டிட் பண்ணோம் சப்ஸ்டிட் பண்ணா dv வெக்டர் = μ0 i / 4 π இந்த dl உடைய மதிப்பு என்ன a cosec θ dθ இல்லீங்களா டிவைடட் பை இதத்துல r ஸ்கொயர் இதத்துல r அப்ப இது ஸ்கொயர் பண்ணோம் r ஸ்கொயர் = a ஸ்கொயர் * cosec ஸ்கொயர் θ அப்ப a ஸ்கொயர் = cosec ஸ்கொயர் θ அப்ப r ஸ்கொயர் வந்து புரியும் ஏற்கனவே சமன்பாடு இருக்கு sin θ / n ஓகேங்களா இது நம்ம புரியும் இப்போ பாருங்க இந்த a க்கு இந்த a ஸ்கொயர் கேன்சல் பண்ணலாம் இந்த cosec ஸ்கொயர் க்கு இந்த cosec ஸ்கொயர் θ கேன்சல் பண்ணிடலாம் சோ ரிமைனிங் என்ன இருக்கு அப்படினா dv வெக்டர் = μ0 i / 4 π இங்க ஒரு a இருக்கு அப்புறம் என்ன என்ன இருக்கு இங்க டி தீட்டா ஒரு சைன் தீட்டா ஒரு டெல்டா அப்ப சைன் தீட்டா இங்க டி தீட்டா இங்க டெல்டா இது மட்டும் தான் இருக்கு அப்ப dv வெக்டர் = μ0 i / 4 π a சைன் தீட்டா இங்க டி தீட்டா இங்க n கேப் அப்படிங்க இப்போ நம்ம என்ன பண்றோம் இது வந்து i இன்டு dl அப்படிங்கிற மிகச்சிறிய மின்னோட்ட கூறு அந்த t என்ற புள்ளியில் ஏற்படுத்தக்கூடிய காந்த புலத்தை தான் நிரூபிச்சோம் இப்போ கடத்தி முழுவதும் ஏற்படக்கூடிய அந்த காந்த புலத்தை வந்து அந்த t என்ற புள்ளியில் எவ்வளவு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்த t என்ற புள்ளியில் இருக்கக்கூடிய நிகர காந்த புலம் மொத்த காந்த புலம் எவ்வளவு அப்படின்னா b அப்ப b வெக்டர் வந்து இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணோம் கண்டுபிடிச்ச அந்த dv வெக்டர் இன்டகிரேஷன் பண்ணோம் ரிவர்ஸ் பண்ணா அப்ப dv வெக்டர் சோ இந்த எனக்கு ஆங்கிள் வந்து π1 அப்ப ரெண்டு வந்து π2 லெவல் சப்ஸ்டிட் பண்ணிடலாம் சரிங்களா அப்ப வந்து இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் π1 டு π2 μ0 i / 4 π a sin θ dθ n இத நம்ம கடைசி எடுத்த dv வெக்டர் உடைய மதிப்பு சோ அந்த மதிப்பு எடுத்துக்கோ இதுல இந்த மதிப்பு வந்து கான்ஸ்டன்ட் நீ நாட் ஐ / 4 பை ஏ அப்படிங்கறத என்ன பண்ணா வெளிய வரும் அப்போ b வெக்டர் தட் இஸ் ஈக்குவல் டு எனக்கு நாம் μ0 i / 4 பை ஏ இன்டகிரேஷன் ஆஃப் π1 லிமிட் π2 sin θ dθ n கேப் கிடைக்கும் சோ நமக்கு தெரியும் இன்டகிரேஷன் ஆஃப் sin θ dθ என்னது - cos θ சரிங்களா அப்ப - cos θ லிமிட் π1 π2 n கேப் இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்ப லிமிட் y கண்டுபிடிக்கணும் கொடுத்தோம்னா இதுல மைனஸ் காஸ் பை 2 மைனஸ் ஆஃப் மைனஸ் காஸ் தீட்டா மைனஸ் இன்டு மைனஸ் கேட்டா பிளஸ் ஆயிடும் அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிளஸ் காஸ் பை 1 அப்ப இந்த சமன்பாடு எங்க இருக்கா இந்த மாதிரி மாத்தி எழுதிறேன் எப்படி d வெக்டர் தட் இஸ் ஈக்குவல் டு v0 i / 4 π a பிளஸ் இருக்கு மாதிரி வந்து காஸ் பை 1 இது மைனஸ் இது அப்ப மைனஸ் காஸ் பை 2 இது n கேப் இது என்ன பண்றோம் அப்படினா இந்த பை 1 இப்போ இதுல பை 1 அப்படிங்கிறது 0 டிகிரி அதே மாதிரி என்ன பண்றோம் பை 2 ஓட மதிப்பு என்ன பண்றோம் 180 டிகிரி அதாவது பை 2 ஓட மதிப்பு என்ன பண்றோம் பை அப்படினு சொல்றோம் 180 டிகிரி சொல்றோம் இப்போ நமக்கு தெரியும் இதுல காஸ் வருது இல்லையா அப்ப காஸ் 0 டிகிரி அப்படிங்கிறது 1 அதே பாத்தீங்கன்னா காஸ் 180 அப்படிங்கிறது மைனஸ் 1 இது ரெண்டு கூட என்ன பண்றோம் அப்படினா இந்த சமன்பாடு வந்து நம்ம பதிலிடுறோம் பதிலிட்டனா b வெக்டர் = μ0 i / 4 π a இது வெளியில இருக்கு காஸ் வந்து சோ இப்போ என்ன பண்றோம் காஸ் 5 1 அப்படிங்கிறது என்ன பண்றோம் காஸ் 0 அப்படிங்கிறது 1 அப்ப 1 னு கொடுத்துறோம்
அதே மாதிரி மைனஸ் அடுத்து காஸ் பை கூட படிக்கிறேன் இது காஸ் மீச்சி இருக்கு மைனஸ் ஒன்று அப்போ மைனஸ் ஒன்று இட்ஸ் என்கேர் அப்ப மைனஸ் இருக்கு மைனஸ் ஆயிடும் பிளஸ் ஆயிடும் இல்லைங்களா மியூ ஜீரோ இன்ச் ஐ கூட ஃபோர் பை ஏ இங்க ஒரு ஒன்னு பிளஸ் இங்க ஒரு ஒன்னு அப்போ ஒன் பிளஸ் ஒன் ஆயிடுது டூ ஆயிடும் அப்போ பி வெக்டர் சிக்வல் டு மியூ ஜீரோ ஐ கூட ஐ ஃபோர் பை ஏ இன்ச் டூ இட்ஸ் என்கேர் சோ இந்த ரெண்டுக்கு இந்த நாலு அடிச்சுனா இங்க என்ன கிடைக்கும் ரெண்டு கிடைச்சிடும் அப்ப என்ன கிடைக்கும் ரிசல்ட் ஜியூ ஜீரோ ஐ கூட டூ பை ஏ இன்ச் என்கேர் அப்போ மின்னோட்டம் பாயக்கூடிய நீண்ட நேரான கட்டினால் ஏற்படக்கூடிய காந்தப்பொருட்கள் பத்தி சொல்லணும்னா so b vector that is equal to mu 0 i product by 2 pi a into n cap அப்படிங்கிற மதிப்பு நமக்கு கிடைக்குது சரிங்களா மீதி அடுத்த வகுப்பு பார்க்கலாம் நன்றி